நம்ம சேனல்ல பயோகிராஃபில பாக்குறோம் மாதவன் கிளினிக் யாரோட பயோகிராஃபின் எல்லாருமே தம்பி வச்சு கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, ஆக்டர் மாதவன் அவர்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். இவரை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல்ல கோலிவுட், டாலிவுட், பாலிவுட்ல இருக்க பல பிரபலங்களோட பயோகிராஃபில அப்டேட் பண்ணிருக்கோம். இன்னும் யாரெல்லாம் அந்த வீடியோஸ் பார்க்கலையோ அவங்களுக்காக அந்த வீடியோட பிளேலிஸ்ட் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிட்டத்தட்ட 90ஸ்ல இருந்து இப்ப வரைக்கும் சாக்லேட் பாயாவே வள வந்துட்டு இருக்காரு மாதவன் அவர்கள். இப்ப வரைக்கும் இவர் ஒரு ஆக்டரா நிறைய பேருக்கு பிடிச்சதை விட ஒரு நல்ல மனுஷனா பல பேருக்கும் ரொம்ப 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 பிடிக்குங்க. ஏன்னா இப்ப வரைக்கும் நிறைய பேருக்கு உதவிகளை செஞ்சுட்டு வராரு, நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீக் கொடுக்கறாரு, ஆன்லைன் மூலமா நிறைய கிளாஸஸ் எல்லாம் ரன் பண்ணிட்டு வராரு. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மேடியோடைய ரியல் நேம், அவருடைய ஃபேமிலி, அவர் நடிச்ச முக்கியமான படங்கள்ல இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ், இது போல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து இந்த வீடியோல பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சிறு சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நம்ம எல்லாருக்குமே சாக்லேட் பாய் அறிமுகமான மேடியோடைய ரியல் நேம் என்னன்னா பாலாஜி தாங்க. அவங்களுடைய பாட்டி இப்ப வரைக்கும் பாலு பாலுன்னு கூப்பிடுவாங்க, அப்பா அம்மா எல்லாருமே பாலாஜின்னு கூப்பிடுவாங்க. இவர் June 1, 1970 ஜம்ஷத்பூர் ஜார்க்கண்ட்ல பிறந்திருக்காரு. இவரு அவருடைய வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் மகனா பிறந்திருக்காரு, நெக்ஸ்ட் சிஸ்டர் இருக்காங்க. அப்பா நந்தநாதன், அம்மா சரோஜா. அப்பா டாடால வேலை பார்த்திருக்காரு, அம்மா பாத்தீங்கன்னா ஒரு சீஃப் மேனேஜரா ஒரு பேங்க்ல வேலை பார்த்திருக்காங்க. ரொம்ப 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 நேர்மையானவங்களாங்க. பணத்தெல்லாம் பார்த்தா அந்த அளவுக்கு ஆஹா ஓஹோலாம் பேச மாட்டாங்களாம். அதே மாதிரிதான் மேடி அவர்களையும் வளர்த்திருக்காங்க. அவங்க அப்பா அம்மா இவர்கிட்ட சொல்லி கொடுத்த ஒரே விஷயம் என்னன்னா, மனுஷங்களை மனுஷனா மதிக்கணும், எல்லாருக்கும் அன்ப கொடு, ரொம்ப நல்லவனாயிரு, சொசைட்டில நல்ல பேர் எடுக்கணும் அப்படிலாம் சொல்லி கொடுத்திருக்காங்களாம். இவர ஒரு இன்ஜினியரா ஆக்கணும்னு நினைச்சுதான் இவங்களோட வீட்டுல படிக்க வச்சிருக்காங்க. இவரு அங்க DBMS ஸ்கூல்ல தான் படிச்சு முடிச்சிருக்காரு. கோல்ஃப், பாஸ்கெட் பால் இது எல்லாத்தையுமே சூப்பரா விளையாடுவாராம். இவர் ஒரு எலக்ட்ரானிக் இன்ஜினியர், நிறைய டெக்னாலஜி ஓரியன்டா இருக்கட்டும், சயின்ஸ் ஓரியன்டா நிறைய விஷயங்களை இப்ப வரைக்கும் லேர்ன் பண்ணிட்டு தாங்க இருக்காராம். இவரு ஸ்கூல் படிக்கும் போது, அதாவது இவர் 12th படிக்கும் போது கல்ச்சுரல் அம்பாசிடரா இருந்திருக்காரு. அங்க ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு. ஸ்காலர்ஷிப் கிடைச்சதுமே இவரு கனடா போயிருக்காருங்க. கனடால 1 year படிச்சிருக்காரு. 1 year ட்ரைனிங் முடிஞ்சதும் இங்க வந்திருக்காரு. இங்க வந்து ரிபப்ளிக் டே ஒரு ப்ரோக்ராம்காக இவரு நிறைய பிராக்டிஸ் எல்லாம் பண்ணாராம். திரும்ப அந்த பிராக்டிஸ்க்காக இன்னொரு ஃபாரின் போக வேண்டி இருந்ததாம். 6 months அங்க ட்ரைனிங் எல்லாம் நடக்கும் போதுதான் கனடால இவர் ஒருத்தங்களை மீட் பண்ணிருக்காரு. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே பாண்டா இருக்கு சொல்ல முடியும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இப்ப வரைக்கும் கண்டினியூ ஆகுதாங்க. இவர் காலேஜ் படிக்கும் போதே பார்ட் டைம்ல ஒர்க் பண்ணிருக்காரு. அதாவது இங்க நிறைய பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க, நல்லா ஸ்கோர் பண்றாங்க, நிறைய கம்பெனிஸ் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு வராங்க. ஆனா இங்கிலீஷ் பேச முடியலன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்க அந்த வாய்ப்பை இழக்கிறாங்க. அதனால எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லித்தரேன் அப்படின்ட்டு சும்மா ஒரு 4 பேருக்கு ஆரம்பிச்சாங்க. ஒரு சின்ன கிளாஸ் மாதிரி எடுத்திருக்காரு. அது மூலமா மறுநாள் பாத்தீங்கன்னா 40 பேர் வந்தாங்களாம். அவங்களோட வீட்டுல அவங்களுடைய அப்பா ஒரு மாசத்துக்கு 1200 ரூபாய் பாக்கெட் மணி கொடுப்பாராம். ஆனா இவர் இந்த ஸ்காலர்ஷிப் மணியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த சைட்ல ஒர்க் பண்ணதா இருக்கட்டும், இதுலயே கிட்டத்தட்ட மாசம் 12,000 ரூபாய் ஸ்கூல் அண்ட் காலேஜ் படிக்கும் போதே சம்பாதிச்சாராம். அப்படி சம்பாதிக்கும் போது அந்த அமௌண்ட் கூட வீட்டுக்கு அனுப்புவாராங்க. அப்போ அவங்க அப்பா அதை பார்த்துட்டு, என்னடா நீ படிக்கிறியா இல்லையா, யாராவது உனக்கு பணம் கொடுக்கறாங்களா, இப்படி எல்லாம் கேட்டு நிறைய க்வெஸ்டின் பண்ணுவாராம், நிறைய திட்டுவாராம், கேலி கிண்டல் பண்ணிருக்காராம். ஆனா இவர் என்ன பண்றாரு ஏது பண்றாரு எதுவுமே வாய திறக்காம தாங்க இருந்திருக்காரு. அப்ப சும்மா ஸ்டார்ட் பண்ண அந்த ஒரு கிளாஸ் ஃபியூச்சர் வரைக்கும் போகும் எதிர்பார்க்கவே இல்லையாங்க. ஏன்னா இவரு சொல்லி கொடுக்கற அந்த டெக்னாலஜிக்கல் ஓரியன்டா நிறைய பிள்ளைங்க வந்து படிச்சாங்களாம். அப்படிதான் மும்பை மகாராஷ்டிரால இருந்து ஒரு கேர்ள் வந்திருக்காங்க. அந்த கேர்ள் வேற யாருமே இல்ல, இவங்களுடைய ஃபியூச்சர் மனைவி தாங்க. ஆமாங்க, அங்கதான் மீட் பண்ணிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும். மீட் பண்ணது மட்டும் இல்லாம ஒரு 4 மணி நேர கிளாஸ்க்கு அவங்க காதல் மனைவியோடைய நெப்யூ தான் வந்திருக்காங்க. நீ அப்படி என்னதான் கிளாஸ் போற, நானும் வரேன் அப்படின்ட்டு அவங்க சும்மா தான் வந்து வேடிக்கை பார்க்க வந்தாங்களாம். இவர் கிளாஸ் எடுத்ததை பார்த்ததுமே ஓகே நானும் ஜாயின் பண்றேன் அப்படின்ட்டு இவங்களும் ஜாயின் பண்ண, ரெண்டு பேருக்கும் நடுல ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் என்னங்க, இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம், மேரேஜ் பண்றோம் இதெல்லாம் எதுவுமே சொல்லிக்கலையாங்க. எப்பவுமே கேங்கா சுத்தினவங்க ஒரு நாள் என்ன பண்ணிருக்காங்க, இவங்களே போயிட்டு நம்ம டின்னர் போலாமான்னு கேட்டிருக்காங்க. மாதவனும் அப்போ ரொம்பவே உள்ளியா கருப்பா இருந்தாராம். என்னெல்லாம் யாரு கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படிலாம் ஃபீல் எல்லாம் பண்ணிருக்காராம். அந்த நேரத்துல ஒரு புண்ணே நம்மள டின்னருக்கு கூப்பிடுதே போவோம்னு நினைச்சு ரொம்ப ஹாப்பியா போன மனுஷன் அங்க போனதுமே அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, சரி உங்க முறைப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எல்லா மதமும் நமக்கு சம்மதம் தான், எல்லா முறைப்படியும் நம்ம பண்ணிக்கலாம், ரொம்ப ஹாப்பியா லீட் பண்ணலாம், இப்படி மேரேஜ் பத்தியே பேசிட்டாங்களாம். இவங்க மும்பை மகாராஷ்டிராவா இருந்தா கூட இங்க மாதவன் அவர்களுடைய முறைப்படி தான் நடந்திருக்கு. அவருடைய மனைவி ஆண்டாள் மாதிரி எல்லாம் வேஷம் போட்டுதான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. ரொம்ப நேரமா சொல்லிருக்கோம். இவங்களுடைய மனைவி நேம் என்னன்னா சரிதா. இவங்களுக்கு வேதாந்த் அப்படின்ற ஒரு மகனும் இருக்காரு. அவரு ஒரு ஸ்விம்மரா இருக்காரு, நேஷனல் லெவல் சாம்பியனும் வாங்கிட்டாரு. சரிதா அவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஏரோஸ்டஸ் ஆகணும் அப்படின்ற ஆசையோட தான் இங்க வந்தாங்களாம். அப்படி இவர் கிளாஸ் நடத்தி அது மூலியமா ஏரோஸ்டஸ் ஆனதுனாலதான் சரி நம்மளுடைய லைஃப்
லைஃபே இவர்கிட்ட கொடுக்கலாம்னு முடிவு பண்ணி இவங்களே களத்துல இறங்கியிருக்காங்க. டைரக்டா மாதவன் அவர்கள் அவருடைய பாட்டி கிட்ட தான் போயிட்டு இதான் பொண்ணு, நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். இவங்களுடைய மேரேஜ் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா நடந்திருக்கு, அண்ட் ரொம்ப பிரம்மாண்டமா நடந்திருக்கு. அப்பவே நிறைய பெரிய பெரிய பிரபலங்கள் எல்லாம் வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண பீரியட்ல இவர் நடிக்கணும்ன்ற ஆசைலாம் எதுவுமே இல்லையாங்க. சும்மா சேலரி தருவாங்க, இந்த சீன் பண்ணா போதும் அப்படின்னு நினைச்சுதான் ஹிந்தில தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 1996 நடிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அது அங்க போயிட்டு இருக்கும் போதுதான் அங்கேயே ஒரு சில சீரியல்ஸும் பண்ணிருக்காரு. அப்படி அங்க சீரியல் பண்ணும் போதுதான் ஒரு மிகப்பெரிய பிரபலத்துடைய கேமராமேன் இவரை மீட் பண்ணிருக்காரு. அவரு வேற யாருமே இல்லங்க, டைரக்டர் மணிரத்னம் அவர்களுடைய கேமராமேனான பாலு மகேந்திரா அவர்கள் தான் இவரை மீட் பண்ணிருக்காரு. அதுவும் ஒரு கமர்ஷியல்ல தான் மீட் பண்ணிருக்காரு. அப்ப அவரு மாடலிங்கும் பண்ணிட்டு இருந்தாராம். அப்ப இவரை மீட் பண்ணவரு, நீ சூப்பரா நடிக்கிறப்பா, கண்டிப்பா உனக்கு சவுத் இந்தியால நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும், உன்னை அங்க மீட் பண்றேன், நீ வேணா பாரு, பெரிய டைரக்டர் கிட்ட உன்னை அறிமுகப்படுத்துறேன் இப்படி எல்லாம் அவர் சொல்லிட்டு போயிட்டாரங்க. இவருக்கு அப்ப மணிரத்னம் யாருன்னு கூட தெரியாதான். சடனா ஒரு கமர்ஷியல் பண்ணும் போதுதான் இவருடைய ஞாபகம் வந்திருக்குங்க. மணிரத்னம் அவர்கள் கிட்ட இவரு சொல்லியிருக்காரு, சரி யார் அந்த பையனை, அந்த பையனை கூப்பிடு அப்படின்னு சொன்னதுமே ஒரு டைலாகும் கொடுத்துருக்காங்க. இந்த டைலாக் நீ சொல்லுன்னு சொல்லி இவரை கூப்பிட்டுருக்காங்க. இவரும் அந்த டைலாக மனப்பாடம் பண்ணி நம்மளுடைய ஒர்க்கை கரெக்டா பண்ணணும்ட்டு எப்படியாவது அவர்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா அங்க நடந்ததோ வேறங்க. இவரை பார்த்துட்டு, நீ ரொம்ப சின்ன பையனா இருக்கியே, இந்த ரோலுக்கு நீ செட் ஆவியா இல்லையான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரா மணிரத்னம் அவர்கள். அது வேற எந்த ரோலும் இல்லங்க, இருவர் படத்துல மோகன்லால் அவர்கள் நடிச்சா அந்த ரோலுக்கு தான் இவரை ஃபர்ஸ்ட் தேர்வு செஞ்சாங்களாம். அதுக்கப்புறம் இல்ல, இவன் ரொம்ப சின்ன பையனா இருக்கான், இப்ப செட் ஆகாது, வேற படத்துல பாக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்களாம். இவரும் சடனா இந்திக்கே போயிட்டாரு. அங்கேயும் திரும்ப தொடர்ந்து வெப்சீரிஸா பண்ணிருக்காரு. அதாவது டெலிவிஷன் சீரீஸ் தான் அவங்க ரொம்ப பிரம்மாண்டமா போயிருக்கு. கிட்டத்தட்ட 1800 எபிசோட அவர் பண்ணிருக்காராம். அங்க மாதவன் ரொம்ப ரொம்ப பிஸியா இருந்த சமயத்துலதான் உடனே மணிரத்னம் அவர்கள் கால் பண்ணிருக்காரு, தம்பி தம்பி இங்க கொஞ்சம் வாப்பா, இந்த ஆடிஷன் இருக்கு, இதை முடிச்சுட்டு போப்பான்னு சொல்ல இவரும் இங்க வந்திருக்காரு. ஆடிஷன் அட்டன் பண்ணிருக்காரு, செலக்டும் ஆயிட்டாருங்க. அந்த வகையில ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மாதவன் அவர்கள் நடிச்ச முதல் படம் எதுன்னா அலைப்பாயுதே. அந்த படம் யாருமே எதிர்பார்க்காத வகையில ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போனதுனால மேடியே இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதாங்க. அதனாலே மணிரத்னம் அவர்கள் தொடர்ந்து இவரை வச்சு மூவிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. தொடர்ந்து கண்ணத்தில் முத்தமிட்டாய், ஆயுத எழுத்து, இது போல படங்கள் எல்லாம் பண்ணிருக்காரு. மின்னலை படத்தையும் நம்ம யாராலையும் மறக்க முடியாது. அந்த ஒரு படத்தை மணிரத்னம் அவர்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாராம். அதுக்கு காரணம் என்னன்னா, என்னவலே அண்ட் மின்னலை இந்த ரெண்டு படத்துடைய ஆஃபரும் மாதவன் அவர்களை தேடி வந்திருக்கு. ஏன்னா அலைப்பாயுதை படத்துல இவர் நடிச்ச அந்த ஒரு சீன் தாங்க, நீ அழகா இருக்க நினைக்கல, உன்னை லவ் பண்ணுவேன்னு நினைக்கல, இது போல சீன்ஸ் எல்லாம் வரும். இந்த சீனை வச்சு இப்ப வரைக்கும் நிறைய பேர் ஓட்டிட்டு தான் இருக்காங்க. இதுல இவர் கியூட்டா சிரிக்கிற அந்த ஒரு மொமெண்ட் தான் தொடர்ந்து பல பட வாய்ப்புகள் வர காரணமா இருந்திருக்கு. இந்த மாதிரி சார் எனக்கு ரெண்டு படம் வாய்ப்பு வந்திருக்கு, நீங்க எதை சூஸ் பண்றீங்கன்னு கேட்டதுக்கு மின்னலை வேணாப்பா, நீ என்ன வலை நடின்ட்டு மணி சார் சொல்லியிருக்காரு. ஆனா மணிரத்னம் அவர்கள் எதை ரிஜெக்ட் பண்ணாங்களோ அதுதாங்க ஓஹோன்னு ஓடிடுச்சு. ஆமாங்க, ஜிவிஎம் அவர்கள் எடுத்த முதல் படம் ஓஹோடு ஓடின படம் மின்னலை தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாதவன் அவர்கள் டும் டும் டும், பார்த்தாலே பரவசம், இது போல சாக்லேட் பாய் கேரக்டர்லயே நடிச்ச இவருக்கு ரன் அப்படின்ற ஒரு ஆக்சன் மூவியும் கிடைச்சது. ஒரு ஆக்டரா தன்னை ப்ரூவ் பண்ணது மட்டும் இல்லாம ப்ரொடியூசர் டைரக்டரா இப்ப வள வந்துட்டு இருக்காரு. இப்ப ராக்கெட்ரி இந்த படத்தை இவர் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. அதே மாதிரி சூரரை போற்றும் இந்த படத்தோடைய நரேட்டர் யாருன்னா வேற யாருமே இல்லங்க, நம்ம மாதவன் அவர்கள் தான். ஆண்களே பொறாமா படுற அளவுக்கு அழகுல இருக்கிறவர் தான் மாதவன். இதுவரைக்கும் இவருடைய படங்கள்ல நிறைய அடிதடி காட்சிகளை பார்த்திருக்கும், ரியல் லைஃப்ல நோ சண்டையாங்க. இவரு அவருடைய ஒய்ஃப பொண்டாட்டி அப்படின்னு கூப்பிடுவாராம். மணிரத்னம் அவர்களை இவர் மீட் பண்ண இன்னொரு முக்கியமான ஆள் காரணமா இருந்திருக்காரு. அவரு வேற யாருமே இல்லங்க, சந்தோஷ் சிவன் அவர்கள் தான். இவரும் இருவர் படத்துல சினிமாட்டோகிராஃபரா இருந்திருக்காரு. சோ மணி அண்ட் மாதவன் இவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷன்ல ஃபியூச்சர்ல மூவிஸ் வருதா இல்லையான்றத வெயிட் பண்ணி தாங்க பாக்கணும். அண்ட் இவங்க காம்போவை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்றவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அண்ட் மாதவன் அவர்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சொல்றவங்களும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அடுத்த ஒரு பயோகிராஃபில வந்து பாக்குற அதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ்ல பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.